Hello, Makkale. Welcome back to another video. In this video, we will see garden and settings. If you are not skipping, you will see the video. Please like and subscribe. We will see the video. Hello, Makkale. Start kick start குடுத்துறோம் லோட் கேம் குடுத்துறோம் நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஆடி முடிச்சிட்டேன் இப்போ செகண்ட் ஸ்டேஜ் ஆட போறோம் அது இன்னும் இப்போ 11 மினிட்ஸ் ஆடி இருக்கேன் லோட் குடுத்துறேன் ஓகே இப்போ கண்டினியூ குடுத்துறலாம் Okay, Padina, hero and you, hero and I. Where the items are the best ground, probably. Okay, Talam Bata Pradiate and Lago, fight radiation. But I do please, and I know the author on the country. I'm not a substanger. Packet low, two and not a substanger, five will. I'm going to go to the next one. Okay, ரொம்ப துளார அரடி பிளாக் பண்ணிட்டடா நைஸ் ஓகே இது குத்துறோமா பட்டன் ஃபுல்லா வேகமா இருக்குங்க அப்பதான் அந்த I'm going to go to the top. I'm going to go to the next stage. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன கேம் வேணும்னு சொல்லீங்கன்னா நான் அந்த மாதிரி நானும் வீடியோஸ் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கும் கார்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்2 ல என்ன கேம் வேணும்னு சொல்லுங்க அந்த கேம் நான் வீடியோ போட்டுறேன் நீங்க சொன்ன அடுத்த நிமிஷம் அடுத்த நாளே உங்களுக்கு அந்த வீடியோ வந்துடும் சீக்கிரமா எனிமி முடிச்சிடலாம் அதுல ஒரு சுவாரஸ்யமே இருக்காது என்கிட்ட எல்லா கேமும் போட்டு வச்சிருக்காங்க I'm going to go to the next one. I'm going to go to the next one. I'm going to go to the next one. I'm going to go to the next one.
நானே எத்தனை வாட்டி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கடுப்பாக இருக்கேன். இந்த நாயை சாப்பிடிக்காதான வழியும் சொல்லுங்கள். சாப்பாடு சுற்றுவோம் சேர்த்து கடுப்பை போட்டு. இப்போ தம்பி நம்மளோட அந்த கேமில் உங்களுக்கு பிடிச்ச மக்கள் லைக் பண்ணிக்கோங்க. மக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம புதுசாக சாரி லைவ் ஸ்ட்ரீம் நல்லா இருக்குங்க. நான் லைவ் வேலை காரணம் எடுத்துக்கேன். கட்டுவிட்டு போச்சு. ஷார்ட்லாம் கண்டினியூஸாக போடுவாங்க. வேறு எந்த ஷர்ட்டுமே தேவையில்லை. இந்த ஷார்ட்டு ஒன்று தான் போதும். எக்ஸ் ஷார்ட்டு எக்ஸில் வச்சுப்பேன். நல்லா காட்டி ஆட்டி நம்ம இங்கே பாருங்கள். நல்லா காட்டி ஆட்டி இப்படி எக்ஸ்போர்ட்னா செத்துருவாங்க. அப்படின்னா தம்பி தெரியாமல் தான் படிச்சுட்டேன். போ ஏன் ஏன் பயப்படுறேன். நல்லா அப்படி சேர் அடிக்க மாட்டேன். அவ்வளோ பண்ணுங்க. இங்கே கதை வருஷம் கிட்ட போடா தம்பி. கதவுலாம் நமக்கு உடச்சு குச்சி மாதிரி ஒரே அடி உடச்சு போயிடும். சின்ன பசங்கள்லாம் நம்ம அடிக்கிறோம். கொஞ்சம் டச் விட்டுருச்சு. இல்லைன்னா போட்டு ஒரு அடி கூட நான் வாங்க மாட்டேன். இவனுங்கட்டெலாம் ஒரு அடி கூட வாங்க மாட்டேன். என்ன பண்ணுறது போடா தம்பி. குழந்த பயலே கொஞ்சம் நாய் ரொம்ப கற்றுங்க. கொஞ்சம் லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா. என்னால் எதுவும் பண்ண முடியல. நானும் எத்தனை வழியாக துரத்துறது வந்துகிட்டே இருக்குது திருப்பி திருப்பி. இப்போ பார்த்தீங்கன்னா தலைவர் வந்து குண்டு தலைவர் வந்து நாயை விட்டு நம்ம பாலை கடிக்க வைப்பாங்க. கடிக்க வச்சுட்டு பாய்சனை கூப்பிட்டு போயிடுவான். நம்ம பாலை ஃபுல் பாய்சன் இருப்பான். சாவரண கண்டிஷனில் இருப்பான். அந்த மருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓர பார்த்தீங்களா அந்த ஓரக்குள்ளே என்கிட்ட தான் இருக்குது மருந்து. அதை நம்ம போயிட்டு அவன் அடித்தது குழிநிலை அடிச்சுட்டு நான் மறந்துட்டு நம்ம டீம்மேட்டை காப்பாற்றணும். ஐ டை டைனா நல்லாயிருக்கும். ஸ்பீடாக இருப்பாங்க. நீங்கள் இன்னும் நல்லா ஸ்பீடாக இருப்பாங்க. நம்ம குத்தான் வேணும் போராடி. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவரவே இருக்கிறாங்க டையில். 90% போயிட்டு இன்னொருத்தவரோட கிடையா கங்கராங்க ஒருத்தன். அவனும் சேர்த்து சாப்பிட்டு சொல்லுவான். எங்கே இப்போ போகிற போயிட்டு தம்பிக்கு நீ எவ்வளோ லீஃப் இருக்கு. இப்போ துடிக்கிறாப்புல எறாடியாக வரேன். அவசரப்படாதா. எல்லாத்தையும் கடந்து குட்டிகள் எல்லாம் முடிச்சு விட்டு எல்லாத்தையும் முட்டிகரமாக முடிச்சு விட்டு வரையிறேன். லைஃப்பில் எடுத்துட்டு பிடிச்சி சுற்றி வச்சு ஒருத்தன் உடஞ்சிட்டு இருப்பான். அவங்கள டக்குன்னு நம்ம அடிக்க பாருங்க. அதே போய் வச்சுருப்பான். ஏமாந்துக்குமா வந்து போயிட்டீங்க. ஒரே அடியில் பொழந்து விட்டுருவாங்க நாலு பேர். டை வரத்துக்கு முன்னாடி நம்ம டிராவல் சொல்லுங்க. சொல்ல போய் கலப்பூர் போட்டுடலாம். இல்லை ஆளே காலி பண்ணுவாங்க. கையில் பார்த்திங்கன்னா காலத்து வரலாம் வரையும் கைக்குலாம் அடிக்கலாம். என்ன ஒரு டைம் ஆகும். எனக்கு அதுக்கு டைமே இல்லை. கற்றுக்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தலையை அங்கே அங்கே நின்றுட்டுப்போம். அதனால் அப்படியே வந்துடணும் கீழே. ஐயோ சாரி கொஞ்சம் டிஸ்ட் மிஸ் ஆகிடுச்சிங்க. போய் லேகத்தில் போயிட்டு போங்க. அங்கே ரெண்டு பேரும் ஆளை கூட்டு வந்துடுவாங்க. சொல்லல அவன் ஆளை கூட்டுட்டாங்க. ஐயோ இருக்கண்டா. ஏன் அவசரம் என்ன அவசரம். நீங்கள் பவர் கார்டு ஏதாவது பவர் போட்டுடலாமா. ஆ இது போடலாங்க. கார்ட் ஸ்டாம்ப் 2 நெருப்படிங்க. நெருப்படி குறைஞ்சி போ பூமிலேயே. பார்த்தம்பி உனக்கு என்ன போடலாம். உனக்கு என்னங்க போடலாம். கும்பிட்டுவா போடலாம். அப்படி கும்பிட்டுவா போடலாம். சிங்கிள் காரில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பிட்டம்பா தான் பவர். 400 பவர் இருக்குங்க. டபுள் டபுள் கார் டபுள் பவரோட இந்த ஒரே ஒரு சிங்கிள் கார் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கார்டு சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு கார்டு நமக்கு மிச்சமாகும். மடங்கு மடங்கு குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு நமக்கு எதாவது பவர் கொடுக்க போகிறோம். 1000 ருபீஸ் கொடுத்தான்.
உள்ளே போகலாம். இங்கே ரெண்டு பேர் வரணும், அவன் போட்டு அடிப்போம். குண்டா ஒருத்தனும் அவன் டீமெண்ட் ஒருத்தன் வருவோம். ஐயோ பார்த்தீங்களா என்ன பவரா வந்து ஒரே புடியாக பிடிச்சான். டைல் இருக்கனால கையில் அங்கே போட்டு விட்டு தம்பி ஒரு போல பொழந்து விடுவோம். போடா தம்பி. அவசரம் ஐயோ பார்த்தீங்களா அங்கே எவ்வளோ ஸ்பீடாக இருக்கிறாங்க பாருங்க. இப்போ தான் அதுக்குள்ளே ஜாஸ்தி கன்னெலாம் காட்டுறோம், அதுக்குள்ளே அடிச்சுட்டானுங்க. இல்லை இந்த கையை ஓடி எடுத்து போடா ஸ்ட்ராபெரி லைஃப் ஃபுல்லு இதுவும் ஃபுல்லு. ஓகே இப்போ போகலாம் சைஸுக்குள்ளே. இப்போ முன்பு வருவாங்க பாருங்க, லெஃப்டில் இறங்கி இந்த பவர் யூஸ் பண்ணாமல் யூஸ் பண்ண வச்சாங்க. நீ கலந்து வந்து கையெல்லாம் பக்கம் விடாது, குழந்தை விட்டுருவாங்க. ஓடி போயிரு ரெண்டு கெட்டு விட்டு 200 ருபீஸ் மணி போடாடே. இப்படி திட்டம் பார்த்தீங்களா? ஆ ஆ முடிச்சாரு போடா வந்துட்டு. ஓகே இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ்மீர் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு இப்போ சேலஞ்ச் பண்ணிட்டு வருவோம். கார் ஓடிக்கிற மாதிரி இருக்கும், கார் ஓடிச்சுனா நம்ம 5000 கிடைக்கும். இப்போ டைலில் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஒரே டிசாம்பு தான் போயிட்டு வாங்கிட்டு இருக்கு. இருடா இந்த பின்னாடி வேணாம் பண்ணி யூ வின் 5000 தானா? அடா உத்தர கொடுத்து அடிச்சினடா. சரி விடு போகிறோம், சும்மா செலவு காசு ஆகும். 5000 ருபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த் பேக் ஒன்று வாங்கிக்கலாம். ஹெல்த் பேக் வாங்கிக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் லென்த் ஸ்டேஜ் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஏரியாங்க. நம்ம கார்டனில் மொத்தம் 8 ஏரியா இருக்கும். ஒரே ஒவ்வொரு ஏரியாக்கும் ஒரு ஸ்டேஜ் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஏரியாவில் இப்போ 3வது ஸ்டேஜில் இருக்கும். ஸ்டேஜ் ஏரியா 1 ஸ்டேஜ் 3 கண்டிப்பு கொடுத்துடலாம். மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பார்க்குற மறக்காம ஒரு லைக் போட்டு போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா. டைவர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் ஓடிடாதீங்க. ஓகே இது என்னோடய ரெக்வஸ்ட். தம்பிங்க ரெண்டு பேரும் ஜோடி அனுப்புவோமா? பேசன் கிக் போடலாங்க. ஐயோ ஒருத்த மட்டும் தான் பார்த்தேன்னா எவ்வளோ வந்துட்டு அடிச்சுக்கிறோம். ரெண்டு பேர் கோமாளி, ரெண்டு பேர் காலி. காலி விடவே கூடாது. அப்போ சில்லு காட்டுவோம், சில்லுலாம் வெளியாக காட்டுவோம். என்ன போடலாம் தம்பிக்கு? பக்கமாக அடி குண்டு போயிலே. ஐயோ ஹெல்த் போட்டுருக்கா, தடிக்க விட்றோம் தக்காளி வாங்க. உனக்கு என்ன போடலாம் தம்பி? சேனங்கள் போட்டு தம்பி போகணும், அடிச்சு கிளப்போம். இழப்பு போட்டு சாப்பாடு அடிக்காத விளையாது, இன்னும் அடிக்காது. எடுத்துப்போம் ஃபஸ்ட்லாம் கேம் ஆடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. பிஎஸ்டியில் ஆடுறதுக்கு ஹார்ட்லாம் முடியவே முடியாது. எப்போ மொபைலில் வந்ததோ இந்த கேமா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக போச்சு எல்லாம் ஃபுல்லாக. அவ்வளோ கார்டு போடுறோம், கார்டு போடுறோம். ஏதாச்சும் சிறுதா நமக்கு இதுதான் வேணும். போட்டு போட போதும் கொடுக்க வேண்டியது பிடிச்சி. ஏ நீ எப்படா வந்த சாவலி அணியிருந்தோம் வந்துட்டேன். இப்போ ரெண்டு பேர் ஓடுங்க பாருங்க. ஆம்பளையா பொம்பளையா ஒன்றுமே தெரில. ஐயோ சார் டபுள் கட் போகுது, சிங்கிள் கட் போடுறதுமே உங்களால் காண முடியாது. நம்ம டபுள் கட் போடுறது அப்படி கொஞ்சம் வேலையாக இருக்கும். அப்பு டவுன் அப்பு டவுன் அப்பு டவுன்
சார்ஜ் ஏற்றிப்போமா? ஸ்பிட் ஆஃப் கார்டு இது போட்டுவிடுவோம். அப்படியே அப்படின் பார்த்தீங்கன்னா ஒருத்த மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஷார்ட்டு டபுள் ஷார்ட் போடலாங்க. இதில் ஜெல்சி ஒரு ஹெல்த் பேக்கு என்ன போடலாம்? ஃபும்பு டப்பை போட்டுருவோம், சுற்றுருவோம். அப்படிதான் பரவாயில்ல. அது கொஞ்சம் வெறியா நல்லதாங்க. என்ன அடிச்சு ஆளவே லெவல் த்ரீ காக்கிட்டான் பாடு. போடா வீட்டுக்கு போயிட்டா போயிட்டா போயிட்டு ஆழப்படத்தை கொடுத்தாங்க. நம்ம தான் நல்லா பேசினா நம்ம கிட்ட வேலைக்கு வந்து ஒன்லி செருப்படி தான். குட்டி எழுத்துக்கு பிடிச்சிக்கலாம். 500 ரூபாய் சும்மா விடுவோம்னா வாங்க. அப்போ நெக்ஸ்ட் வீக் போயாச்சு. ஓகே வந்துட்டோம். அவ்வளோதான் இருக்குது. ஒரு குட்டி பள்ளி ஒன்று கொஞ்சம் போகிறான் குட்டி மாதிரி தான் வந்துட்டான் பார்த்தீங்களா. சொல்லி வர முடியல நிற்குது பண்ணி. நீ வாழைப்பழம் தருவான் எனக்கு போ. சொல்லல கொடுத்துட்டான். அங்கே தான் கிடச்சி தான் கொண்டு கிடைக்கிறீங்க. இப்போ நேராக கதவு நோக்கி ஓடி விடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வெளில கேள்வி சேனலில் போட்டுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை, சி யூ.